Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இன்னை நாள் எப்படி போகுது அப்படிங்கறத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button-ஐயும் click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு notification வரும். வீடியோவை miss பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கீழ போறோம். ஐஸ் கிரீம். அதிகிட்ட கேட்ட வாங்கலாமானே. வேணாம் அப்படின்றுச்சு. ஆமா. கடையில வாங்கி சாப்பிட கூடாது. அம்மா வேணா ஐஸ்கிரீம் செஞ்சு தரட்டா? ஆனா இப்போ உடனே செஞ்சு தர முடியாது. இன்னைக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா நாளைக்கு தான் சாப்பிட முடியும். இப்ப சாப்பிட முடியாது. இங்க பாரு, இன்னைக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சாதான் நாளைக்கு ஐஸ் ஆகும். கண்ணப்பர் அது கண்ணப்பர் மேங்கோ இல்லையே வீட்டுல. எனக்கு மேங்கோ தான் வேணும். மேங்கோ இன்னும் பழமா ஆயிருக்காது. கிரேப்ஸ் இருக்கு, கிரேப்ஸ்ல பண்ணி தரட்டா? பிள்ளைங்க ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க. சரி வீட்லேயே நம்மளே செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லவும் சரி வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு கிரேப்ஸ் இருந்தது, அதை வச்சு வந்து குச்சியை செய்யலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். கயல்விழி மாம்பழத்தில் செஞ்சு கொடுக்க சொன்னால் கிரேப்ஸ் தான் பாப்பா இருக்கு, அதில் செய்யலாம் அப்படின்ட்டு அதில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிரேப்ஸை ஒரு பாத்திரத்தில் உதுத்து போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கழுவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஸ்வீட்டுக்கு ஏற்ப ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். பழம் ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிட்டேன். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா அடிச்சுட்டு இதில் இருந்து ஜூஸ் மட்டும் எடுத்து நம்ம ஐஸ்க்கு ஊற்றி வைக்கலாம். தட்டி விட்டுறாதீங்கம்மா, தட்டி விட்டுறாதீங்கம்மா. நாளைக்கு மதியம் சாப்பிடலாம். ஐஸ் மோல்டரில் தான் ஊற்றி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, டம்ளரில் கூட ஊற்றி வைக்கலாம். மிச்சம் இருக்க ஜூஸை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து ஐஸ் குச்சி தான் வச்சு நம்ம பண்ணணும்னு கிடையாது, இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சு கூட பண்ணலாம். ஸ்பூனை வச்சுருக்கேன் உள்ள, இதையும் அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடுறேன். போன ஐஸ் ஆக போகுது நாளைக்கு. இது மழை பெஞ்சது கூலா இருக்கும் பார்த்தா சூட்டை கிளப்பிட்டு நல்ல வெக்கையா இருக்கு, வேர்த்து ஒழுகுது. குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஒர்க் அவுட் பண்ண போறேன். கமல் இன்னைக்கு சீக்கிரமே எந்திரிச்சிட்டா? அப்படி எந்திரிச்சதுல இருந்து ஆபீஸ் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி கமல் இங்கே உட்காந்து ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தனால நான் வந்து வேறு ஒரு ரூமில் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். நான் மொபைலை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணனால வீடியோ எடுக்கலை. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன். கமலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சத்துமாவு கஞ்சி தான் செஞ்சேன். காலையிலேருந்து இந்த இடத்த விட்டு எந்திரிக்கல, உட்காந்து எதுவும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்தோம்னா சாப்பிட முடியாது அப்படின்றனால நான் வந்து கஞ்சியாக கொடுத்துட்டேன். குடிச்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக பிள்ளைங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன்.
வழி விடு, இடைஞ்சல் பண்றீங்க. இதுதான் போட்டு குளிக்கணும். ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்க்கணும். இன்னைக்கு இத போட்டு தான் குளிக்கிறீங்க. தலைக்கு இல்ல, மேலுக்கு, முகத்துக்கு போடுறதுக்கு. முகம் எரியாது, எரியற மாதிரி பொருள் எதுவும் போடல. எல்லாம் வாசமா இருக்கிறது மட்டும்தான். அது போட்டாதான் கலரா வாங்கலாம். அந்த மாதிரி செவப்பாயிரும். No. தண்ணில வச்சு எடுக்கலாம். இது அஜிக்கு அப்படியே இந்த 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 டம்ளரோட கொண்டு போய் அஜிக்கு கொடுத்துட்டு வரியா? டா அப்படியே கொண்டு போய் அஜிக்கு கொடுத்துட்டு வா. என்ன ஆகலையா? சரியா வெட்டி வேறு தான் வாசனையா? கூழாங்கலுங்க. ஆமாம், எல்லாமே வாசனை இருக்கிறதா போட்டிருக்கோம். இதில் மிஷின் இல்லையா? அதனால தான் இது கூடவா? ஒரு கிலோவுக்கு 75 ரூபா அரைக்கிறது. சிவக்கு அரைக்கிறதுக்கு 60 ரூபா. கரண்ட் போச்சா? நைஸ். குளியல் பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. பாக்கெட் போட்டோம். எல்லாமே வந்து 250 கிராம் பாக்கெட் தான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்றனால வந்து கம்மியாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். Thank you.
காலையில் ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சது, இப்போ திரும்ப மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. நல்ல வேளை இந்த மழை நேற்று பெய்யலை, நேற்று பெஞ்சிருந்தது அப்படின்னா எங்களால் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்க முடியாது. நேற்று நல்ல வெயில் அடித்தது எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து வச்சு இன்றைக்கி போய் அரைச்சிட்டு வந்துட்டோம். பேக்கெட்டும் போட்டுட்ருக்கோம். குளியல் பொடி எல்லாமே வந்து 250 கிராம் தான் போட்டிருக்கோம். யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து ஸ்டாஃப் சொல்லுவாங்க. இப்போதைக்கு கம்மியாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் வந்து பல்காக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ராஜேஷ் கிச்சனில் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராடக்ட் அப்படின்னா சத்துமாவு, குழம்பொடி, சிவக்காய் இது மூணு மட்டும்தான் இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து குளியல் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அரைச்சிட்டு வந்த குளியல் பொடி இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்து இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணி தான் வந்து குளிக்க வைக்க போகிறேன். நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சோப்புக்கு பதிலாக குளியல் பொடியா அப்படின்னு. சோப்பு போடாமல் குளியல் பொடி மட்டும் யூஸ் பண்ணி குளிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சோப் போட்டு குளிச்சுட்டு கடைசியாக இதை அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி வெறும் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பெரியவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். சோப்பு எனக்கு எதுவும் செட் ஆகாது அப்படின்றவங்க ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். இது மூணு இல்லை, நிறையா இருக்கு பார். மூணு தானா? அப்போ எடுத்துக்க. நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மதியம் வந்து சுண்டல் குழம்பு வச்சேன். சுண்டல் குழம்பு வச்சாலே எங்கள் வீட்டில் நைட் டின்னர் வந்து சப்பாத்தியாக தான் இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு தேய்க்கிற இந்த இரும்புகள் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கும் போது வாங்கினது. மேலே தூக்கி போட்டிருந்தேன், இப்போ தான் வந்து எடுத்து கழுவி வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூரி போடுறதுக்கு இதில் ப்ரெஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னம்னா நல்லா வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு வந்து பெருசாக எனக்கு பிடிக்கல, அந்த உருட்டுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.